السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الله رب العالمين நமக்கு செல்வத்தை வழங்கியிருப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் உள்ளதாகும். அதை அல்லாஹ் நமக்கு சோதனையாக வழங்கியிருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சமுதாயத்திற்கு பொருளாதாரம் ஒரு சோதனை சொல்லி காட்டுகிறார். அடிப்படையில் இன்றைய நம்முடைய கால கோட்டத்தில் நாம் சேகரிக்கக்கூடிய செல்வம் அது நமக்கு மட்டும் என்ற எண்ணம் ஏராளமான பேருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கின்றது. நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தை செலவு செய்தால், தர்மங்களாக ஜகாத்துகளாக மக்களுக்கு கொடுத்தால், எளியவர்களுக்கு வழங்கினால் நமக்கு இல்லாமல் போகிடுமோ என்ற எண்ணம் ஏராளமாக வந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய விளைவு கஞ்சத்தனம் என்ற சிந்தனை மக்கள் மத்தியில் விளைந்து உருவாகி இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டதற்கு பின்னால் யார் அந்த செல்வத்தில் கஞ்சத்தனமாக இருக்கிறாரோ, அப்படி கஞ்சத்தனமாக இருந்து இந்த பொருள் நமக்கு நல்லது பயனளிக்கும் என்று யார் எண்ணுகின்றார்களோ நீங்கள் அப்படி எண்ண வேண்டாம், பல் ஹோ ஷர்ருல்லகும், அது அவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள், மறுமைநாளுடைய அடையாளம், மறுமைநாள் நெருங்கும் பொழுது காலம் சுருங்கிவிடும், மக்களிடத்தில் அமல்கள் குறைந்து போகிவிடும், உள்ளங்களில் கஞ்சத்தனம் அதிகமாக என்று ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. ஆக கஞ்சத்தனம் என்பது மிக மோசமான ஒரு காரியம், மிக மோசமான ஒரு விஷயம். இஸ்லாம் அதை நமக்கு முற்றிலுமாக தடுக்கின்றது. இஸ்லாம் சதக்காவாக ஜக்காத்தாக ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும், மக்கள் முடியாதவர்களுக்கு உங்களுடைய கரங்களை நீங்கள் நீட்ட வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. கரங்களில் உயர்ந்தது கொடுக்கும் கரம் என்று சொல்லி மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அப்போ கஞ்சத்தனம் என்ற சிந்தனை நம்மளிருந்து என்ன செய்ய வேண்டும், அகற்றப்பட வேண்டும். கஞ்சனுக்கும் தர்மம் செய்வதற்கு உதாரணம் என்ன, இரும்பு ஆடை அணியப்படும், இரும்பு அங்கிகள் அணியப்படும், அந்த இரும்பு அங்கிகள் தர்மம் செய்வதற்கு அது விரிஞ்சு கொடுத்து கொண்டே இருக்கும். தர்மத்தை யார் பொத்தி வைக்கிறானோ, கஞ்சத்தனம் செய்கின்றாரோ, அவருக்கு அந்த இரும்பு ஆடை சுருங்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிக்கார்கள். ஆக கஞ்சத்தனம் என்பது நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, நீ அல்லாஹ்விற்கு நீ மக்களுக்கு தான தர்மங்கள் செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன செய்யும், அல்லாஹ் நமக்கு எல்லாவற்றையும் அல்லாஹ் பன்மடங்காக தருவான். அப்போ இஸ்லாமிய சமுதாயத்தில் நாம் செய்ய வேண்டிய இஸ்லாமுக்கு போதிக்கக்கூடிய போதனை கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக பேராசை. இந்த சமுதாயத்தில் கால ஓட்டத்தில் நவநாகரிக காலத்தில் இன்னைக்கு மனிதன் ஆசையை தாண்டி எனக்கு வேணும் 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 என்ற சிந்தனை மனிதன் ஓடிக்கொண்டிருக்கின்றான். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, தஇஸ அப்து தினார் வத்திருஹம் அல் கத்தீஃபா அல் ஹசீமா இன் உஅதிய ரதிய வ இல்லம் யுஅதா லம் யர்தா. பொற்காசு, தங்கக்காசு, வெள்ளிக்காசு, ஆடை, உயர்ரக ஆடைகள், சதுரங்க கம்பளி, இதற்கு அடிமையாகி விட்டவர் நாசமாகட்டும், துர்பாக்கியவனாகட்டும், அவனுக்கு செல்வம் வழங்கப்பட்டால் பொருந்தி கொள்கின்றான், செல்வம் வழங்கப்படவில்லை என்று சொன்னால் அவன் பொருந்தி கொள்ளவில்லை என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஆக அன்பார்ந்தவர்களே, பேராசை என்பது ரசூலுல்லாஹ் மேலும் விளக்கி சொல்லுகின்றார்கள், ஒரு ஆட்டு மந்தையினுள் அனுப்பி வைக்கப்பட்ட இரண்டு ஓநாய்கள் அனுப்பப்பட்டால் அது எப்படி அந்த மந்தையை நாசமாக்கிவிடுமோ, அதே போன்று ஒரு மனிதனுடைய பேராசை அவனுடைய மார்க்கத்தை, மார்க்கப்பற்றை நாசமாக்கிவிடும், இல்லாமல் ஆக்கின்ற ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்போ பேராசை என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கவே கூடாது. பேராசை ஒரே ஒரு ஆசைப்பட வேண்டும், நான் ரசூலுல்லாஹோடு இருக்க வேண்டும், நாளை சுவனத்தில் உயர்ந்த சுவனமான ஜன்னத்தில் ஃபிர்தோஸுக்காக என்னுடைய உழைப்பு இருக்க வேண்டும், ஆசை இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொறாயப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே விஷயம்தான். கல்வியிலையும் ஒருவருக்கு கல்வி வழங்கப்பட்டு அந்த கல்வி விஷயத்தில் என்ன செய்யலாம், நிறைய ஆசைப்படலாமே தவிர இந்த உலகத்தில் சுகபோகங்களுக்கு, பதவிகளுக்கு, பட்டங்களுக்கு, இதற்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம ஆசைப்படக்கூடாது. இஸ்லாம் இன்னும் அதிகமாக சொல்லி காட்டும் பொழுது ஆதமுடைய மக்களுக்கு, ஆதமுடைய மகனுக்கு இரண்டு தங்க ஓடை வழங்கினாலும் என்ன செய்வான், மூணாவது வழியை விட்டு அதன் மூலமாக இன்னொரு ஓலை எடுத்துக்கொள்ளலாமா, அவனுடைய வாயை அவனுடைய வாயை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பான சொல்லி காட்டுறாங்க. அப்போ கஞ்சத்தனம், பேராசை, இந்த இரண்டும் நம்முடைய அமல்களுக்கும்,
நம்முடைய மார்க்கத்திற்கும் மிக எதிரானது. ஆக அல்லாஹ் நமக்கு வழங்கிய தர்மத்தை மக்களுக்காக வேண்டி கொடுப்போம். அல்லாஹ் அதை இரட்டிப்பாக நமக்கு தருவான். பேராசை இல்லாமல் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளை அல்லாஹ் இடத்தில் மிகப்பெரிய கூலி கிடைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல மகன் ஆகிய அருள் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.